இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அக்டோபர் மாதம் பிறக்கப் போகிறது இந்த மாதத்தில் வாழ்க்கையின் துன்பத்தை தொலைத்து விட்டோம் என்று பாடப்போகும் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இன்பமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கப் போகிறது அக்டோபர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் ராகு ராசியில் சூரியன் செவ்வாய் துலாம் ராசியில் புதன் சுக்கிரன் விருச்சக ராசியில் கேது மகர ராசியில் சனி குரு என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது அக்டோபர் ஒன்னில் புதன் கன்னிராசிக்கு மாறுகிறார் அக்டோபர் இரண்டாம் தேதியன்று சுக்கிரன் விருச்சக ராசிக்கு மாறுகிறார் சனி பகவானின் வக்கர சஞ்சாரம் முடிவுக்கு வருகிறது மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக உள்ளது ராசிக்கு பத்தாம் வீட்டில் உள்ள குருவும் சனியும் இந்த மாத பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி அடைகின்றன சுக்கிரன் விருச்சக ராசிக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி பயணம் செய்கிறார் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் சனி குரு சாதகமாக உள்ளது மீனராசி அன்பர்களின் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் வீட்டில் வயது முதிர்ந்தவர்களின் ஆலோசனையை நடப்பதன் மூலம் நன்மை காணலாம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த மாதம் மனதிற்கு பிடித்த தக்க துணையை கண்டுகொள்வார்கள் இந்த மாதம் தங்களின் பொருளாதார நிலையில் சற்று இரக்கம் காணப்படும் இந்த மாதம் நீங்கள் கடினமான முயற்சிகள் எடுப்பதன் மூலம் உங்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்ள இயலும் அலுவலகத்தில் அதிக பணிகள் காணப்படும் மேலதிகாரிகளின் ஆலோசனைப்படி பணியாற்றுவது நன்மை அளிக்கும் தொழில் அல்லது வியாபாரம் மேற்கொள்பவர்கள் பெரிய அளவிலான வாடிக்கையாளர்களை பெறுவார்கள் மாணவர்கள் விடாமுயற்சியினால் படிப்பில் வெற்றி காண்பார்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மனசோர்வுடன் காணப்படும் இளம் வயது மீனராசி அன்பர்கள் மனதில் காதல் அரும்பு மலரும் காதலில் மகிழ்ச்சியும் இனிமையும் இருக்கும் கணவன் மனைவி இருவரும் கருத்து ஒருமித்து வாழ்வார்கள் உங்களுக்கு இடையே அந்யூன்யம் பெருகும் இந்த மாதம் உங்கள் உறவினர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் மாதமாக இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்குள் வரும் உங்கள் கடந்த கால முதலீடுகளின் மூலம் லாபம் பெறும் வீடு மராமாத்து பணி போன்ற வகையில் செலவுகளை மேற்கொள்வீர்கள் பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் கூடுதல் பணிகள் உங்களுக்கு வழங்கப்படும் அதிக பணிச்சுமை இருந்தபோதிலும் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் உத்தியோகம் குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்பு அதன் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவெடுங்கள் பணியிடத்தில் உங்கள் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றி அதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதம் புதிய தொழில் வாய்ப்புகளை பெறுவார்கள் இந்த மாதம் புதிய தொழில் வாய்ப்புகளை பெறுவார்கள் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் அதிக பணிகள் காணப்படும் வாடிக்கையாளர்களை நீங்கள் திருப்திப்படுத்த அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பங்கு வர்த்தக தொழில் செய்பவர்களுக்கு நல்ல தனவரவும் அதிக லாபமும் கிடைக்கும் நீங்கள் அரசு துறையில் பணிபுரிபவர் என்றால் உயர் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் அவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நீதித்துறை கல்வித்துறை மருத்துவத்துறை மற்றும் நீதித்துறையில் இருக்கும் தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் தங்கள் தொழிலில் பிரகாசிப்பார்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் போதுமான நீர் உட்கொண்டு இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் தாய் மற்றும் தந்தையின் உடல் நலனில் அக்கறை தேவை வேலை பழு காரணமாக மனசோர்வுடன் காணப்படும் தியானம் செய்வதன் மூலம் புத்துணர்ச்சி பெறலாம் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கல்வி பயில்வார்கள் வெற்றியும் காண்பார்கள் பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்களின் கிரகிக்கும் திறன் கூடும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பொறுமையுடன் கடினமாக உழைத்து படித்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் வெளிநாட்டில் கல்வி பயில நினைக்கும் மாணவர்கள் சில தாமதங்களை சந்திக்க நேரும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே முடியும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் வெளிவட்டாரத்தில் இழந்த மதிப்பு மரியாதையை திரும்ப பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து வழியே வந்து பேசுவார்கள் புதிய நண்பர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடும் அறையும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் உடனே சரியாகிவிடும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கிடைக்கும் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை முறியடிப்பீர்கள் பழைய கடன்கள் விஷயத்தில் தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சக வியாபாரிகளால் ஏற்படும் மறைமுகத் தொல்லைகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி தரும் மாதம் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் குடும்பத்தினர் அனுசரணையாக இருப்பார்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் மூணு நாலு அஞ்சு ஆறு பதினொன்று பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் ஏழு பிற்பகல் முதல் எட்டு ஒன்பது மாலை வரை பரிகாரம் திங்கள் கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் அஷ்டமி என்று பைரவருக்கு நெய்தீபம் ஏற்றுவதும் நன்மை பயக்கும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா மறக்காமல் சிவம் அஷ்டோ சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தான் நாம் போடுற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்